வணக்கம். வெல்கம் டு வெல்லூர் குக்கிங் அண்ட் பிளாக்ஸ். இன்னைக்கு நாம பிகினர் சீரீஸில் பேசிக்காக ஒரு சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். சிம்பிள் சாம்பார் தான், கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு சாம்பார் வைக்க போகிறோம். அதுக்குள்ள வந்து நான் 150 கிராம் பருப்பு, அதாவது இதில் ஒரு கப் எடுத்து கழுவி ஒரு 10 நிமிஷமாக ஊற வச்சுருக்கேன். இதில் ஒரு 4 பல் உரிச்ச பூண்டு, கொஞ்சமாக மஞ்சப்பொடி, இதை போட்டுட்டு நான் 2 விசில் இந்த குக்கரில் வச்சா குழஞ்சிரும். உங்கள் குக்கர் எத்தனை விசில் விட்டால் குழையுமோ அந்த அளவுக்கு பருப்பு நீங்கள் குழைய வேக வச்சுக்கோங்க. பருப்பு வெந்துட்டுருக்கு, அதுக்குள்ளே ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவு புளி நான் ஊற வச்சுருக்கேன். காய்கறிலாம் இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். பருப்பு வெந்துருச்சு, அதை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ வந்து கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காயட்டும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொறிட்டோம் நல்லா, அப்போ தான் வந்து சாம்பார் நல்லா வாசனையாக இருக்கும். கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சதோ 1/4 டீஸ்பூன் வெந்தயம் பாருங்க, இந்த அளவு தான். நம்ம வெந்தயம் போட்டால் கசக்கும்னு நினைக்காதீங்க, அது போட்டால் நல்லா வாசமாக இருக்கும். அது கூடவே 3 காஞ்ச மிளகாய், நான் காம்பு கிள்ளி போட்டிருக்கேன். காம்பு கிள்ளாமல் நீங்கள் போடணுன்னா லைட்டாக வந்து டீப் கிள்ளிட்டு போடுங்க, ஏன்னா வெடிச்சிடும். புதுசாக சமைக்கிற குழந்தைங்களாம் சமைக்கும் போது உஷாராக பார்த்து இதெல்லாம் நம்ம செய்யணும். வறுக விடாமல் இந்த மிளகாய் வந்து செவந்து வாசம் வரும், அந்த மாதிரி நம்ம சிம்மில் வச்சு நல்லா வறுத்துக்கணும். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கிறேன். ஒரு வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் மீடியம் சைஸு, அதை நம்ம இதோட சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும்னு கிடையாது, ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும். ஒரு 1/2 நிமிஷம் வதக்கினா போதும். இப்போ வெங்காயம் லேசாக வதங்கிடுச்சு. 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளி கொஞ்சம் லேசாக வதங்கட்டும். தக்காளி வதங்குது, நான் இது கூடவே நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம சேர்த்துட்டு அதுக்கப்புறமா பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கல்லுக்கு தான் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். ஆல்ரெடி பருப்பில் நான் மஞ்சப்பொடி போட்டிருக்கேன், இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி மறுபடியும் நான் சேர்த்துக்கிறேன். நான் இந்த சாம்பார் வந்து சிம்பிளாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சிம்பிள் பேசிக்காக தான் செய்கிறேன். எந்த வந்து பொடியெல்லாம் அரைச்சி போட்டு அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. வீட்டில் நான் அரைச்சி வச்சுருக்க குழம்பு மிளகாய்த்தூள் தான் நான் யூஸ் பண்ணி செய்ய போகிறேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை புதுசாக சமைக்கிறவங்க வந்து இது மாதிரி செய்ய கற்றுக்கலாம். இந்த மாதிரி பேசிக்காக ஒரு சாம்பார் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம் என்ன மாதிரி வேணாலும் போட்டு. இப்போ தக்காளி ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. 2 முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அது இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்ச நேரம் நல்லா ஒரு 2 நிமிஷம் முருங்கைக்காய் வதங்கணும், அப்போ தான் வந்து சாம்பார் நல்லா வாசமாக இருக்கும். இது கூடவே நான் 2 கத்திரிக்காய் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன், அது தண்ணி நம்ம வடிச்சிட்டு எடுத்து போட்டுக்கலாம். அப்படியே வச்சா கத்திரிக்காய் வந்து கருத்து போயிடும், அதனால நான் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். காயில் நல்லா பாருங்க வதங்கிடுச்சு. இப்போ நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு போகிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு. உங்கள்கிட்ட இந்த மிளகாய்த்தூள் இல்லைன்னா 1 ஸ்பூன் தனியாத்தூளும் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூளும் நீங்கள் சேர்த்துக்கலாம், கரெக்டாக இருக்கும் அந்த அளவு. சாம்பாருக்கு நம்ம ஸ்பெஷலாக காரம் நிறைய போட மாட்டோம், இந்த அளவு காரம் போதுமானதாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த காய்கறி வேகத்துக்கு 1 கப் தண்ணி நான் ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுருவேன். இது கூட கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணணும். நான் கட்டி பெருங்காயம் தான் யூஸ் பண்ணுவேன். 1 கட்டி எடுத்து நான் ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கிறேன், இதில் நான் கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன். இது மாதிரி நீங்கள் கரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு 1 வாரம் 10 நாள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது தூள் பெருங்காயத்தை விட இந்த கட்டி பெருங்காயம் நல்ல வாசமாக இருக்கும், அதனால தான் இது மாதிரி யூஸ் பண்ணுறேன்.
இது ஒரு 5 நிமிஷம் வேகட்டும் காயில நல்லா வெந்திருக்கு இப்போ நம்ம பருப்பை இதல நம்ம கடஞ்சு ஊத்திடலாம் பருப்பு பாருங்க நான் 2 விசில் விட்டுறேன் நல்லா குழஞ்சு வெந்திருக்கு இது நல்லா கொஞ்சம் மேஷ் பண்ணிக்கோங்க உங்ககிட்ட மேஷர் இருந்தா பண்ணிக்கோங்க ஏன்னா ஒரு நிமிஷம் விசில் வச்சு கூட பண்ணிக்கோங்க இல்ல மத்து இருந்தா கூட நீங்க இதல குழைச்சுக்கலாம் இது நல்லா வெந்திருக்கனால நான் எப்பவுமே இது மாதிரி தான் பண்ணுவேன் பாருங்க பருப்பு நல்லா குழைஞ்சிருக்கு இத நம்ம காய்கறியோட சேர்த்துறலாம் நம்ம இதுக்கு தேவையான தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் சிலருக்கு வந்து சாம்பார் தண்ணி இருந்தா பிடிக்கும் சிலருக்கு கட்டி இருந்தா பிடிக்கும் உங்க விருப்பப்படி நீங்க தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜ்ல வந்து நீங்க உப்பு காரம் கரெக்ட்டா பாத்துக்கோங்க நான் புளி வந்து ஊற வச்சிருந்தேன் அத கரைச்சி வடிகட்டி வச்சிருக்கேன் புளி கூட நான் பாதி அளவு ஊத்துறேன் இதை நிறுத்திக்கலாம் ஏன்னா டேஸ்ட் பார்த்துட்டு கூட நம்ம புளி ஊற்றிக்கலாம் ஏன்னா புளி ஒரு புளி வந்து இனிப்பாக இருக்கும் ஒரு ஒரு புளி வந்து நல்லா புளிப்பு தெரியும் அதனால் நம்ம பார்த்து சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி டேஸ்ட் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது அதை நான் சேர்த்துக்கிறேன் இந்த மீதி வச்ச புளியும் இதில் சேர்த்துட்டா கரெக்டாக இருக்கும் அதனால் நான் எடுத்து வச்ச புளி கரெக்டாக இருக்குது அதே மாதிரி சேர்த்துக்கலாம் இது கூட உங்களுக்கு விருப்பப்பட்டால் மாங்காவும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் சாம்பார் இது நம்ம புளி ஊற்றியாச்சு ஒரே ஒரு கொதி வந்துச்சுன்னா நம்ம அதை இறக்கிடலாம் கம கமனு முருங்கைக்காய் கத்திரிக்காய் சாம்பார் ரெடி ஆகிடும் கொஞ்சமாக கொதிக்கட்டும் வச்சு கொத்தமல்லி தூவி நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் அருமையான ஒரு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க நான் சொன்ன அளவு கரெக்டாக செஞ்சீங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இதை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லா எபிசோட்ஸையும் தவறாமல் பாருங்க நன்றி வணக்கம்